புதன் சந்திரன் ராகு பேர் பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. நிச்சயதார்த்த நாள் பொருத்தம் இப்பதான் தெரியுது நீ ஏன் வளரலன்னு. ஊர்ல இருந்து மெட்ராஸுக்கு வரும்போதே ஓசில வேலை முடிச்சலாம் நினைச்சீங்களா? அட தட்சிணை வைங்கப்பா, அட கல்ல ஏதாவது காட்டுங்கப்பா. பட்டணத்துல எப்ப பாக்கெட் அடிப்பான்னு தெரியாது. தங்கச்சிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்த பணம். ரொம்ப உஷாரு. தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் நல்லபடியா அமோகமா நடக்கும். இல்ல நடக்காது. சத்தியமா உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த உலகத்துல இருக்கிற ஒரே ஒரு பிடிப்பு என் தங்கச்சி தான். அதுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் இல்ல. தயவு செய்து அபசுரமா எதுவும் சொல்லிடாதீங்க. உங்களை கடவுளா நடிச்சு கூப்பிடுறேன். நாளைக்கு நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கும் சொல்லுங்க. இல்ல நடக்காது மாப்பிள்ளை. இவர் தங்கச்சிக்கு ஜாதக பொருத்தம் பார்க்க வந்தாரு. நான் நல்லா நடக்கும் சொன்னேன். இந்த ஆள் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம நடக்காதுங்கிறான். ஒரு அண்ணங்காரனு கோபம் வருமா வராதா? நடக்கும் சொல்லு சொல்லுங்க சார். நடக்கும் சொல்லு சொல்லுங்க சார். சரி அழகப்பா, இவ பெருசு நல்ல கனி நடக்கும் போது நடுவுல போடலாமா? இந்த பாருங்க, நிறைஞ்ச மனசோட நல்லபடியா அமோகமா நடக்கும்னு சொல்லுங்க. என் பொண்ணு சொல்லிட்டான், நாளைக்கு நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்காது. நிச்சயதார்த்தம் நடக்காம போக ஆத்தா பையன் செத்தா போயிட்டாங்க. அண்ணே பயப்படாதீங்க, நான் நடத்துற நிச்சயதார்த்தத்தை. பொட்டச்சிங்க மேக்கப் இன்னும் முடியலப்பா. உன் பரிசா நடந்த மாதிரிதான். மா டைம் ஆகுமா? அப்பா பொண்ணு யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்களா? இருட வாங்கம்மா வாங்க போட. அழகம்மா கதையை செட்டா பண்ணு. மாப்பிள்ள வீட்டுக்காரங்க நான் நம்ப வச்சுட்டோமா? அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. நீ இல்ல அழுது கிடந்து காரியத்தை கெடுத்துட்டு போல இருக்க. அம்மா சத்தியமா சொல்றமா, அண்ணனை பயில இருக்க வைக்க ஒரு பணம் கொடுத்தாச்சு. நாளைக்கு சாயங்காலம் வந்தா வந்து நிக்கிறாரா இல்லன்னு பாருமா. மாப்பிள்ள வீட்டுல இருந்து எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இந்த குள்ளனுக்கு இத்தனை வருஷமா சாப்பாடு போட்டு வளர்த்தீங்க, அந்த நன்றி கடமைக்காக
என்னுடைய டைம். நம்ம தங்கச்சி நிச்சயதார்த்தத்தை எப்படி நடத்துறன்னு பாருங்களே. நாளைக்கு ஊருக்குள்ள வர போறீங்க, அத கேள்விப்பட்டு தலை சுத்தி கீழே வர போறீங்க. வாங்க 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 வாங்க. என்ன ஒரே சிரிப்பா இருக்குது? அது ஒண்ணு இல்லைங்க, வீட்ல நடக்கிற முதல் விசேஷம், அதான் சந்தோஷமா சிரிப்பா. நீங்க வாங்க 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 வாங்க. நீ போய் வரேன். என்ன காட்டுற? ஒண்ணுல்ல பவானி. அண்ணே சீக்கிரம் தங்கச்சி கூட்டிட்டு வாமா. என்னடி என்னாச்சு? சந்தோஷத்துல மூளை குழம்பி போச்சு. காபி டிரை அவ கையில கொடு. தண்ணி தரமா? தண்ணி திறந்து பாருமா. கொஞ்சம் தண்ணி கொண்டு வரேன். கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியா போயிடும். சரிப்பா, நிச்சயதார்த்தம் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். ஏதோ புள்ள மிரண்டு இருக்கு, இப்ப சரியாயிடும். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, இன்னொரு நல்ல நாளா பார்த்து வச்சுக்கலாம். அம்மா இல்லம்மா, இன்னைக்கு வசந்த். அது இல்லம்மா, நான் உன் அம்மாடா. எனக்கு எல்லாம் தெரியும். பாதியிலேயே நிச்சயதார்த்தம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டியே, அதே மாதிரி அப்பாவும் உன் நிச்சயத்தை பாதியிலே முடிச்சிருந்தாருனா? நிச்சயமா முடிச்சிருப்பாரு. நிச்சயதார்த்தம் அன்னைக்கு நானும் 3 மாசம் கர்ப்பமா இருந்திருந்தா. மாடசாமி வரட்டும், நீ செஞ்ச தப்புக்காக அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நிச்சயதார்த்த வச்சுக்கலாம். நிச்சயமா நான் அவங்களை பிரிக்க மாட்டேன்டா. அவ புத்தியை காட்டிட்டா, விடு. இப்பவே போறேன், ரெண்டுல ஒண்ணு பார்த்துட்டு வந்துடுறேன். அவ கர்ப்பத்துக்கு சத்தியமா நான் காரணம் இல்லம்மா. அவ என்ன ஏமாத்திட்டா அந்த அநாத கழுதைய. விடுமா, இப்பவே போய் நான் அவளை என்னன்னு கேட்டுட்டு கண்டந்துடமா வெட்டி போட்டுட்டு வந்துடுறமா. வேண்டடா, நான் சொல்றது கேளுடா. ஏன் அப்படி நினைக்கணும்? ஏன் என்ன ஏமாத்தணும்? விடுமா, விடு. வேண்டாமா, சொன்ன கேளுமா. இல்லடா அம்மா, என்ன தடுக்காத. அதெல்லாம் நான் பேசல போற. விடுமா அம்மா, கதவு மூடாதம்மா. அந்த ஏமாத்துக்காரனாய் சும்மா விடக்கூடாது, உயிரோடமே விடக்கூடாது. அம்மா கதவு தரமா. அம்மா எது தெரியாம நடந்து போச்சு. என் தங்கச்சியை மன்னிச்சிருங்க மாப்பிள. இந்தாங்க லெட்டர். ஃபிட்டிங் சார்ஜ் கேட்கல? இதுவரைக்கும் நீங்க கொடுத்த 4,540 ரூபாய் இந்தாங்க. என் தங்கச்சி உடனே போய் பாருங்க மாப்பிள. நிச்சயதார்த்தம் நடக்கணும் தெரிஞ்ச எங்க அண்ணன் செத்துரும் மாப்பிள. உங்களை கையெடுத்து கும்பிடுற என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க மாப்பிள. உன் தங்கச்சிக்கு ஒரு வழி பண்ற. என்ன மன்னிச்சிருங்க, உங்களை கேவலப்படுத்திட்டு உங்க மேல காப்பி கரையாக்கிட்டு என்ன மன்னிச்சிருங்க.
ஒரு வார்த்தை சொல்லுங்க ப்ளீஸ். மன்னிச்சிட்டேன், எங்களை கேவலப்படுத்தினதை மன்னிச்சிட்டேன், காப்பி ஊத்தி கரப்படுத்தினியே அதையும் மன்னிச்சிட்டேன். ஆனா உன் வயிற்றுல 3 மாசம் கரை வச்சிருக்கியே அதை எப்படி மன்னிக்கிறது? உங்ககிட்ட நெருங்கி வந்த போதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் விலகி விலகி ஓடினியே, இப்ப எவங்கிட்ட நீ போய் படுத்த? ஐயோ சத்தியமா, உங்களை தவிர வேற யாரும் என்ன தொட்டது கூட இல்ல. ஓஹோ, உனக்கு தெரியாம உன்னை ஒரு வழி பண்ணது பேயா? உன் வயிற்றுக்குள்ள இருக்கிற சைத்தானடி, உன் வயிற்றுக்குள்ள இருக்கிற பேயையும் அதை சுமக்கிற ஒன்னையும் என்ன செய்யற பாருடி. Oh!